மன்னார் மறை மாவட்டத்தின் முன்னைநாள் ஆயர் இராயப்பு யோசப் ஆண்டகை இறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர் தொடர்பிலான பல நினைவு பகிர்வுகள் நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அவரோடு நீண்ட நாட்கள் பயணித்து அவருடைய அனைத்து சுகதுக்கங்களிலும் அவரோடே கூடவே நடந்து அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த வேளையிலும் கூட சிங்கப்பூர் வரை அவருடைய வைத்தியத்துக்காக சென்றிருந்து தற்போது இத்தாலியில் மேற்படிப்பினை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை ஜூட்ஸ் முரளிதரன் அவர்களை தற்பொழுது உண்மைகள் நிகழ்ச்சியில் இணைத்திருக்கின்றோம். ஆயர் முன்னாள் ஆயர் இராயப்பு யோசேப் ஆண்டகையினுடைய மக்கள் பணி, திருச்சபையின் பணி எப்படி இருந்தது, அவர் எந்த அளவில் தன்னுடைய ஆளுகையை பயன்படுத்தி இருந்தார், அவருக்கு இருந்த பலங்கள் எப்படி மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டது, அவர் எப்படியான மனநிலையில் இறுதி நாட்களில் இருந்தார், குறிப்பாக 75 வயதின் பின்னர் அவரிடம் ஒரு திடமான முடிவு இருந்ததான பல்வேறுபட்ட கருத்துக்கள் தற்பொழுது கூறப்படுகின்றன. உண்மையில் அவரோடு பயணித்த, அவரோடு கூடவே இருந்த அருட்தந்தையை நாங்கள் உண்மைகள் நிகழ்ச்சியில் இணைத்திருக்கின்றோம். வணக்கம் அருட்தந்தை அவர்களே. வணக்கம் தமிழ். தற்போதைய சூழ்நிலையில் ஆயர் அவர்களுடைய இறப்பு திருச்சபையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. அவருடைய அந்த பயணங்கள், அவரோடு நீங்கள் இணைந்து பயணித்த நாட்கள் தொடர்பில் கூற முடியும்? உண்மையிலேயே ஆயருடைய மறைவு எங்கள் எல்லோருக்கும் மிகவும் வேதனையான ஒன்று. சிறப்பாக ஆயரோடு நெருங்கிய வகையிலே பணியாற்றினேன் என்ற அடிப்படையிலே ஆயரை பிரிந்தது மிகவும் வேதனைக்குரியது. நான் உயர்கல்விக்காக இலங்கையிலிருந்து இத்தாலிக்கு வரும் என்பதாக அப்பொழுது எங்களுக்கு பொறுப்பாக இருந்த எங்களுடைய முன்னாள் அப்போஸ்தலிக்க பரிபாலகராக இருந்த கிங்ஸ்லி சுவாம்பிளை ஆண்டுகிடம் நான் சொல்லியிருந்தேன். பிஷப் ஜோசப்புக்கு ஏதாவது நடந்தால் நான் திருப்பி வருவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று அப்பவே அனுமதி கோரியிருந்தேன். ஆனால் போக முடியவில்லை என்கின்ற ஆதங்கம் எனக்கு மிகவும் என்னுடைய உள்ளத்தை ஆழ்த்துகிறது. இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பல ஆண்டுகளாக அந்த ஆயரோடு பணியாற்ற கிடைத்த சந்தர்ப்பம் நான் நினைக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட பிஷப்பை 25 வருஷத்துக்கு மேலாக தெரியும். பிஷப்புடைய ஆயர் அபிஷேக பட்டத்துக்கு நான் தான் மடுவலி அகதியாக இருந்த பொழுது நான் ஓல்டர்ஸவராக பீட பணியாளராக அந்த பூசைக்கு உதவியிருந்தேன். பின்பு 93ஆம் ஆண்டு நான் குறுமடத்துக்கு இணைந்த பொழுது ஆயர் தான் என்னை வரவேற்றிருந்தார். பின்பு 2000 என்னுடைய வீட்டாக்கள் எல்லாம் ஏற்கனவே வெளிநாட்டு போயிட்டாங்க. அம்மாவும் ஒரு அக்காவும் தான் இருந்தவர். அவைகளும் இந்த பிரச்சனை காரணமாக 98ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து பிரான்சுக்கு வந்து வரைக்க என்னுடைய வாழ்வு முழுவதுமாக ஆயர் இல்லத்திலே ஆயரோடு ஆயர் தான் என்னை பொறுப்பேற்றுக் கொண்டு 98ஆம் ஆண்டிலிருந்து இட்டை வரைக்கும் அவர் நோய்வாய்ப்பட மட்டும் நான் ஆயரோடு தான் இருந்தேன். அவை அந்த அனுபவங்களோடு வைத்து பார்க்க அருட்சகோதரனாக 8 வருடங்கள் மீண்டுமாக குருவாக அந்த ஆயரானத்தில் நிலைப்படுத்தப்பட்டு 2 வருடங்கள் அவருடைய நேரடி கண்காணிப்பின் கீழே சில இடங்களில் வேலை செய்து மீண்டுமாக செயலாளராக அவரோடு பணியாற்றிய அந்த சந்தர்ப்பங்கள் நினைத்து பார்க்கிற வழியிலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு மனித நேயமிக்க ஒரு உயர்ந்த பண்புகளை கூடி கொண்ட நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட ஒரு நல்ல ஆயரோட இடத்திலே பணியாற்றியது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. அந்த சந்தர்ப்பத்துக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஆயரோடு பணியாற்றி கொண்ட பொழுது நிறைய விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு அவரை பற்றி கதைகள் நிறைய விஷயத்தை சொல்லலாம். இப்போ சுருக்கமாக நாங்கள் ஆயருடைய நீங்கள் சொன்னீங்கள் 75 வயதுக்கு பின்பதாக அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்கின்ற விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்கிற பொழுது தமிழ் உங்களுக்கும் அதிகமாக ஆயரை பற்றி தெரிந்திருக்கும், அவருடைய எண்ணக்கருக்கள் தெரிந்திருக்கும். கடைசியாக ஆயர் வந்து எழுதிய அவருடைய கடைசியான ஒஃபிஷியலான லெட்டர் வந்து முன்னாள் நம்முடைய முதல்வர் வடமாகாண முதல்வர் சி விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு எழுதிய கடிதம் தான் அவர் கடைசியாக ஒஃபிஷியலாக தன்னுடைய மேசையில் இருந்து எழுதிய கடிதம். அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு வருகை தந்த பொழுது அவர் ஆயரிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். நீங்கள் உங்களுடைய 75 அகவை முடிந்த என்பதாக தமிழ் மக்களுக்கான பணியை நீங்கள் முழுமையாக எங்களோடு சேர்ந்து ஆற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே ஆயரும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த கடிதத்திலே இனிமேல் என்னுடைய 75வது வயது நிறைவேறுகிற இந்த காலகட்டத்தில் என்னுடைய வாழ்வை நான் தமிழ் மக்களுக்காக முழுமையாக அர்ப்பணிக்க இருக்கிறேன், உங்களோடு சேர்ந்து பயணிப்பேன் என்று சொல்லிய அந்த கடிதம் தான் கடைசியாக அவர் எழுதிய கடிதம். ஆகவே அந்த கடிதம் ஏப்ரல் கடைசியில் எழுதப்பட்டது. அதன் பின்பதாக அவர் கொழும்பு போனார். மே 2ஆம் தேதி அவர் சுகவீனம் அடைந்தார். சுகவீனம் அடைந்த பின்பும் கூட அவருடைய சுகவீனம் மே 2ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி மட்டும் ஆயர்
நன்றாக பேசக்கூடிய ஓரளவு நடக்கக்கூடிய நிலைமையில் இருந்தார். அந்த வேளையிலே கூட அவர் எனக்கு சொன்ன ஆதங்கம், ஃபாதர் நிறைய விஷயங்கள் நான் செய்யணும் என்று ஆதங்கப்பட்டேன், என் வாழ்க்கை இப்படி மாறும் என்று நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அதிலும் அவர் ஒரு ஆன்மீகத்தை சொன்னார், இருந்தும் அது கடவுளுடைய திட்டம். இனி நான் முந்தி இருந்த மாதிரி ஆஃபீஸிலிருந்து வேலை செய்யலாது, நான் மேலிருந்து வேலை செய்வேன், நீங்கள் எனக்கு தேவையான உதவிகளை கீழிருந்து செய்து கொள்ளுங்கள்னு சொல்லி அப்படி சொன்னவர் தான். 14 வந்த 2 ஸ்லோக் தான் அவரை முழுமையாக கட்டிலோடு கட்டிலாக மாற்றியது. ஆகவே அதற்கு பின்பதாக ஆயர் இறந்தார் என்பதை விட எங்களுக்கு வேதனை அந்த ஆயருக்கு வந்த அந்த வருத்தம். அந்த 14 பிறகு அவர் நினைவிழந்து தன்னுடைய முன்னாள் நிலைக்கு செல்ல மாட்டார் என்கின்ற அந்த ஆதங்கம் தான் எங்களை இன்றும் மனவேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அவர் அதாவது கொழும்பு சென்ற 2 என்பது அந்த 2 முன்னரான சில பகிர்வுகள், அதாவது தள்ளாடி ராணுவ முகாமிற்கு ஆயர் அவர்கள் ஆயராக இருந்த போது சென்று வந்ததாகவும், அதன் பின்னர் ஏதோ ஒரு விடயம் அதில் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்துக்கள் ஆங்காங்கே விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டது. அது தொடர்பில் அவரோடு பயணித்தவர், அவரோடு கூடவே இருந்தவர், அது தொடர்பில் உங்களுடைய பகிர்வு என்ன? என்னை பொறுத்தவரையிலே இது வந்து முற்றிலும் பொய்யான செய்தி. ஏன்னு சொன்னால், நான் ஆயரோடு நெருங்கிய வகையிலே எல்லா வகைகளிலும் பூரணான் வருகிறாங்கள். ஆயருடைய எல்லா காரியங்களுக்குள்ளும் எங்களுக்கு தெரியும். அவருடைய பயணம், யார் இந்த வேன் எடுக்க போறா, எந்த டிரைவர் போகிறார், எங்க போகிறார், என்ன சாப்பாடு போகுன்ற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தான் தெரியும். சிறப்பாக ஆயரோடு நெருக்கமாக பணியாற்றியது அவருடைய தந்தை விக்டர் சோசியடிகளார் எங்களுடைய குருமுதல்வர், அடுத்தது செயலாளராக பணியாற்றி நான். எங்களுடைய அனுபவத்துக்குள்ளே நாங்கள் எந்த நாளுமே ஆயர் எந்த தனிப்பட்ட வகையிலோ அல்லது ஒஃபிஷியலான அடிப்படையிலோ ஆர்மி கேம்புக்கு போனதே கிடையாது. அவர் போகிறதே இல்லை. என்ன அளவலாக இருந்தாலும் ஒன்று ஃபாதர் விக்டர் போவார், இல்லாட்டி நான் போவேன். ஆயர் எந்த அழுப்பலுக்கும் ஆமியினுடைய வாசஸ்தலமோ அவருடைய ஆஃபீஸுக்கோ அல்லது அவருடைய இதுக்கோ போகல. என்னென்றாலும் அவங்க தான் அஞ்சு வருவாங்க. ஆயர் எந்த அடிப்படையிலும் ஆர்மி கேம்புக்குள்ள கால் வச்சதே இல்லை. அவர் போக மாட்டார், போகிறதே இல்லை. அதிலும் சிறப்பாக அன்றைய நாளிலே அவருடைய பயணம் மிகவும் குயிக்காக போக வேண்டிய பயணம். அவர் எந்த இடத்துலையுமே நிற்கல. அவருடைய பயணம் வளமையாக இஞ்ச வழிக்கிட்டால் அன்றாதபுர கொன்மனிலே நிப்பாட்டு, அங்கே சாப்பாடு, அந்த சாப்பாடு கூட எல்லாமே அவருக்கு இஞ்ச விஷப்போசிலே தயார்படுத்தப்பட்ட உணவுகள். எந்த விதமான வெளி உணர்வுகள், தண்ணி போத்தல் கூட நாங்கள் வெளியிருந்து வேண்டில்லை. அவ்வளவும் நாங்கள் ஆயருக்கு ஆயிரம் இடத்திலிருந்து தான் கொடுத்து விடுறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இது ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயம். அப்படி ஆயர் தள்ளாடிக்கு போகவும் இல்லை, எந்த ஆர்மி கேம்புக்கு போகவும் இல்லை. இது அவருக்கு இயற்கையாக வந்த வருத்தம். அதுதான் என்னுடைய அனுபவம். அதே போன்று அவர் ஒரு தூதுவர், முக்கிய தூதுவரை கொழும்பில் சந்திக்க சென்ற போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. நான் நினைக்கின்றேன் அது அமெரிக்க நாட்டினுடைய முக்கிய தூதுவராக இருந்த போது முக்கிய சந்திப்பாக இருந்தது. அவருடைய கைகளிலே மிக கனதியான ஆவணங்கள் இருந்தது, மிக கனதியான கோப்புகளோடு சென்றிருந்தார். அந்த காலப்பகுதியில் தான் அவர் மனிதர்மிகள் சபையை நோக்கி கூட காட்டமான சில அறிக்கைகளை கூட விட்டிருந்தார். அந்த கோப்புகளில் என்ன இருந்தது, அந்த ராஜதந்திரியோடு அவர் பரிமாற இருந்த தகவல் என்ன, அப்போதுதான் அவருக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. நீங்களும் கூடவே சென்றீர்களா? ஆயருக்கு உண்மையிலேயே அந்த அவரை சந்திக்கின்ற விஷயம் வந்து அவர் எத்தனையோ ராஜதந்திரிகள் சந்தித்திருக்கிறார், நிறைய பேரை அவர் நிறைய பேரோடு நிறைய இன்டர்வியூக்கள் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த அமெரிக்க ராஜாங்க செயலாளருடைய வருகை, அவரை சந்திக்க போகிறார் என்ற விஷயம் ஆயருக்கு ஒரு கொஞ்சம் டென்ஷனாக இருந்ததை நான் பார்த்தேன். வளமைக்கு மாறாக அவர் அடிக்கடி என்னட்ட, ஃபாதர் இப்படி கேட்பாங்களா, இப்படி கேட்பாங்களா, என்ன அரசாங்கம் ஒட்டு பார்க்குமா, நான் இப்படி கச்சா இந்த பிரச்சனை வருமான்ற ஒரு ஆதங்கம் ஆயருடைய மனசுக்குள்ளே கொஞ்சம் டென்ஷன் ஓடிக்கொண்டே இருந்தது அவரை சந்திக்க முன்பதாக. அவர் வந்து முக்கியமாக ஆயரை பொறுத்தவரையில் ஆயர் வந்து வெரி கன்வின்சிங்லி கலைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆயர் எந்த விஷயத்தையும், அதுவும் சிறப்பாக நம்முடைய தமிழ் மக்களினுடைய இந்த உண்மைக்கான நேர்மைக்கான காணாமல் ஆக்கப்பட்டவருடைய பிரச்சனை, நமக்கு தனி தமிழர்களுக்குன்ற ஒரு தீர்வு தேவை என்கின்ற விஷயத்திலே மிகவும் ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் யார்கிட்டையுமே சூழ்ந்து போகாத அளவுக்கு அவர் இருந்தவர். ஆகவே அவர் அந்த ஜான் உயர்திரு ஜான் ஹெரியை சந்திக்க நிறைய விஷயங்கள் அவர் கையில் வச்சிருந்தார். அதில் ஒன்று வந்து அவர் தயாரித்திருந்தார் பல உள்நாட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசியல், நம்முடைய தமிழ் பேசுகின்ற டயஸ்பராவில் வேலை செய்யக்கூடிய பலருடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து அவர் ஒரு 13 நிபந்தனைகள் அடங்கலாக ஒரு கோரிக்கை, அதுக்கு பின்பதாக அதற்கான விளக்கம், அடுத்தது அதற்கான முடிவு, இவ்வாறாக அவர் 13 கொள்கைகள் வச்சிருந்தார். ஆகவே அந்த கொள்கைகளை அவர் ஜனாதிபதி முதல் கொடுத்திருந்தார், அதற்கு பின்பதாக வருகின்ற வெளிநாட்டு தூதர்களிடமும் அதை கொடுப்பார்.
அப்ப ஆயிரட்ட ஒரு கொள்கை திரட்டு இருந்தது. நம்முடைய தமிழ் மக்களுடைய பார்வை, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, உண்மைக்கா நேர்மைக்கான குரல் குறித்து ஒரு பார்வை, ஒரு கொள்கை திரட்டு ஆயிரத்துல இருந்தது. ஆகவே ஆயர் அந்த கொள்கை திரட்டை தன்னுடைய கையில வைத்திருந்தார். அடுத்தது காணாமல் ஆக்கப்பட்டோர், சிறையில் இருக்கிறவர்கள், அந்த கேஸ் இட்ட வரைக்கும் எடுக்கப்படாமல் சிறையில் இருந்து கஷ்டப்படுகிறவர்களுடைய பெயர்கள், விவரங்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் லிஸ்ட், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆயருடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்த அந்த ஆதங்கம், இந்த இறுதி யுத்தத்திலே 146,000 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர் வெறுமனையாவது சொல்லவில்லை, அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக சொல்லி கொண்டு சொல்லி சொன்னவர் வைத்திருந்தார். அதையும் அவர் அவர்களோடு பரிமாறுவதற்காக அவ்வாறான முக்கியமான ஆவணங்களை தான் அவர் எடுத்திருந்தார். அந்த 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 சந்திப்பின் போது அவர் பரிமாற இருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் போகின்ற வழியில தான் அவரால் போக முடியவில்லை. அதாவது செல்லுகின்ற வழியிலே இந்த சம்பவம் இடம்பெற்று விட்டது. அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படவில்லை. அந்த ஆவணங்கள் பின்னாட்களில் தற்பொழுது ஏதாவது பரிமாறப்பட்டிருக்கின்றதா, அல்லது அந்த ஆவணங்கள் நீங்கள் செயலாளராக இருந்தவர், அதனைத் தொடர்ந்து அமெரிக்க இராஜாங்க செயலாளராக இருந்த ஜோன் ஹெரி அவர்கள் தரப்பில் ஆயருக்கு இப்படியான சம்பவம் இடம்பெற்ற பின்னர் அமெரிக்க செய்தி எப்படி இருந்தது, உங்களிடம் இருந்த தகவல் திரட்டுக்கள் அவரிடம் கைமாறப்பட்டதா? நிச்சயமாக அவ்வாறு கைமாறப்படவில்லை. ஆனால் இந்த ஆயருடைய கொள்கை திரட்டு ஏற்கனவே இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள். ஆகவே நாங்கள் எங்களோடு தொடர்பு கொண்ட வழியிலே ஆயர் இவ்வாறான விஷயங்களை தான் கதைக்கு இருந்தான் விஷயங்களை நாங்கள் ஆணித்தரமாக அவர்களுக்கு சொல்லியிருந்தோம். ஆயருடைய மனநிலை இருந்த ஆயருடைய ஆதங்கங்கள், ஆயர் சொல்ல வந்த விஷயங்கள் என்னவென்ற விடயங்களை நாங்கள் அமெரிக்க தூதுவருக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ஆயர் கொண்டு வரும் விஷயங்கள் அவர்கள் கேட்கவும் இல்லை, நாங்கள் அந்த இதில் கொடுக்கிற கட்டத்திலும் இருக்கவில்லை. சிவில் சமூகம் தொடர்பில் அதீத ஈடுபாட்டோடு இருந்தவர். அந்த சிவில் சமூகங்களோடு கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கடந்த கால நிகழ்காலங்களில் சிவில் சமூகங்களுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தானே அதில் ஒரு இணைத்தலைவராக மாறியிருந்தவர். அக்கால பகுதியில் கூட பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. வத்திக்கான் தரப்பில் இருந்து இது தொடர்பில் ஏதாவது அழுத்தங்கள் அல்லது அதற்கு மேலாக இவரை அந்த பதவி தொடர்பில் ஏதாவது கேள்விக்குட்படுத்திய சந்தர்ப்பங்கள் இருந்ததா? நிச்சயமாக ஆயருக்கு நிறைய அழுத்தங்கள் இருந்தது. நிறைய அன்னோன் கால்ஸ், நிறைய விஷய விடயங்களிலே அவர் தலைப்பட வேண்டாம்னு சொல்லி பல விஷயங்கள், அவருக்கு நிறைய அழுத்தங்கள் நிறைய இருந்தன. அவை நீங்கள் கெடுக்கிற இந்த வத்திக்கான் அழுத்தம் என்று சொல்கின்ற பொழுது, ஆயர் தன்னுடைய கடைசி நாட்கள், அதாவது 2013, 2014, 2015 அந்த நாட்களுக்குள்ளே ஆயருடைய பணி அதிகமாக மக்கள் சந்திப்பில் தான் இருந்தது. இந்த மக்கள் மயப்படுத்தப்பட்ட பணியாக மன்னார் மறை மாவட்டத்தினுடைய பணி என்பதை விட மேலாக ஆயரிடம் வந்து ஒரு மக்கள் சந்திப்பு மையமாக வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்களும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடியவரும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, வந்து போகிற இடமாகத்தான் ஆயரிடம் இருந்தது. அந்த அடிப்படையிலே அவர் அந்த சிவில் சமூகத்தை அவர் நிறுவி அதற்கான பல விடயங்களை செய்து கொண்டிருக்க அவருக்கு பல அழுத்தங்கள் வந்தது. அதில் ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி வர்த்திகானிலிருந்தும் அவருக்கு ஒரு அழுத்தம் வந்தது. என்று சொன்னால் அவர் வந்து 2012 சிவில் சமூகத்தினுடைய இணைத்தலைவராக சேர்மனாக பொறுப்பேற்ற பொழுது அது பிழையாக வத்திக்கானுக்கு இன்டர்பிரிட் பண்ணப்பட்டிருந்தது. அதாவது எங்களுடைய ஆயர் கட்சி சார்ந்த அரசியலில் ஈடுபடுகிறார் என்று சொல்லி பிழையான தகவல் வத்திக்கானுக்கு சொல்லப்பட்டு வத்திக்கானிலிருந்து ஒரு விளக்கம் கோரியிருந்தார்கள், ஆயருக்கு விளக்கம் கோரியிருந்தார்கள். அதேபடியில் இந்த பணிகளிலிருந்து நீங்கள் நிற்க வேணும்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஆயர் அது சம்பந்தமாக ஒரு விளக்கமான கடிதத்தை, தன்னுடைய பணி உண்மைக்கான நேர்மைக்கான பணிதான் தவிர கட்சி அரசியல் சார்ந்ததல்ல, நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, ஒரு அடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் உரிமைக்காக நிற்கிறேன் என்ற விஷயத்தை அவர் வத்திகானுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார். அதன் பின்பு வத்திகான் அவரை ஏற்றுக்கொண்டது. அந்த பணியை அவர் தொடர்ந்து செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வத்திகான் வழங்கியிருந்தது. எமக்கு வழங்கிய ஒரு செவ்வியிலே மிகவும் ஒரு நாங்கள் அதாவது அந்த அவர் அந்த நோய்வாய்ப்படுவதற்கு நான் நினைக்கின்றேன் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னர் எம்மோடு மிகவும் நட்பாகவும் அன்பாகவும் வழங்கிய அந்த செவ்வியிலே குறிப்பிட்டார், நான் வத்திக்கானிலே அதாவது வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் தனியாக செயற்படுவதற்கான ஒரு அங்கீகாரத்தை அல்லது அதற்கான ஒரு முன்னேற்பாட்டை எடுத்திருக்கின்றேன், அவர்கள் தரப்பில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது, இது தொடர்பில் நான் இலங்கை ஆயர் மன்றத்துடன் கதைத்து அதற்கான முனைப்புகளில் ஈடுபட காத்திருக்கின்றேன் என்று. நீங்கள் ஏன் உங்களிடம் இது சிலவேளை உங்களுக்கு கூட ஒரு சங்கடமான கேள்வியாக இருக்கலாம், நான் உங்களிடம் ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன் என்றால் அக்கால காலப்பகுதியில் அனைத்து காகிதங்களுக்கும் பொறுப்பானவராக நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். அவர் எங்களிடம் தந்த அந்த முக்கிய செவ்வியின் பகுதிகள் கூட நாங்கள் மீள் பிரசுரம் செய்திருக்கின்றோம். இது தொடர்பில் உங்களுடைய பதில் என்ன? இது ஆயர் மன்றத்துக்குள் நடந்த விடயம் என்கிறபடியால எனக்கு உண்மையிலே இதை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் ஆயருடைய மனதுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருந்தது. ஏன்
தமிழ் ஆயர்களாக நாங்கள் இணைந்து பணியாற்றக்கூடாது. அதாவது இலங்கை கத்தோலிக்க திருச்சபை ஒன்றாக இருந்து கொண்டு எங்களுக்கு வத்திக்கானிலிருந்து வரக்கூடிய நிதிகள் ஏனைய விடயங்கள் அதிகார பகிர்வு எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பணி செய்யலாம் என்று சொல்லிய ஒரு ஆதங்கங்கள் நாங்கள் சாப்பாடு மேசையில் கலக்கிக்க பல விடயங்கள் அவர் தவித்துக் கொள்வார். ஆனால் ஒஃபிஷியலாக அவருடைய இது குறித்த அவருடைய எண்ணங்கள் எனக்கு உண்மையாக தெரியல. எங்களுடைய செவ்வியின் அந்த பகுதியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இல்லையா அருட்தந்தை அவர்களே? கேட்டிருக்கேன். ஆனால் ஆயர் சொல்லியிருக்கார், அவருடைய ஆயருக்கு அது ஒரு ஒரு கனவாக இருந்தது. தன்னுடைய காலத்திலே இவ்வாறாக தமிழ் ஆயர்கள் இணைந்து ஒரு தமிழ் உயர்மறை மாவட்டம் ஒன்று உருவாக வேண்டும் என்கின்ற ஆசை ஆயருடைய மனசுக்குள்ளே கனகாலமாக உமைக்கிக் கொண்டது. அது அவருக்கு ஒரு நீண்டகால கனவு. அதாவது முதலாவதாக தங்களுடைய தமிழ் ஆயர் மன்றம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்திலே ஆயர் உறுதியாக இருந்தார், பல முயற்சிகளை மேற்கொண்டார், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ஆயர் மன்றத்துக்குள்ளே அவர் கதைச்ச விஷயங்கள் தற்பொழுது நான் நினைக்கின்றேன், இதுவும் ஒரு மிக முக்கியமானதொரு கேள்வி. அதாவது நீங்கள் அவரோடு கூட பயணித்தவர் என்கின்றவர், அவருடைய மனோபாவம், அதாவது அவர் கூடுதலாக நீங்கள் இப்போது வழங்குகின்ற செவ்வியில் கூட குறிப்பிட்டிருந்தீர்கள், அவர் அநேகமாக ஆயிர இல்லம் ஒரு மக்கள் சந்திப்பு மையமாக மாறிவிட்டது. குறிப்பிட்ட ஒரு 2009 பின் நாட்களில் அவர் அந்த அதாவது பிரதானமாக காணப்பட்ட தடுப்பு முகாம்கள் வன்னி பிராந்தியத்தில் மிக மிக ஒரு உன்னிப்பாக சர்வதேசத்தால் அவதானிக்கப்பட்டது. அந்த தடுப்பு முகாம்களில் அவருடைய பங்களிப்பு என்ன? சில தடுப்பு முகாம்களில் ஒரு அருட்தந்தையாக கூட அவர் செயற்பட்டிருக்கின்றார். ஆயர் என்பதை கடந்து மிகவும் ஒரு சாதாரணமான ஒரு உடையில் கூட அங்கு சென்று மக்களை சந்தித்த அந்த கணங்களை பற்றி உங்களிடம் ஏதாவது பதிவுகள் இருக்கின்றதா? நிச்சயமாக ஆயர் வந்து இந்த தடுப்பு முகாம் வரைக்கும் என்னை பொறுத்தவரையில் இந்த தடுப்பு முகாம்களுக்குள்ளே செய்யப்பட்ட பணிகள் அனைத்துக்கும் காரணம் ஆயரே. ஆயருடைய நேரடி கண்காணிப்பின்களே இந்த பணிகள் முழுக்க செய்யப்பட்டது. அதாவது மக்கள் வன்னி மக்கள் முதலாவதாக இடம்பெயர்ந்து வரைக்க அந்த இடத்திலே பணியாற்றியவன் நான். செட்டிகுளம் மெனிக் ஃபார்ம் பகுதிகளிலே அப்பொழுது உதவி பங்கு தந்தையாக சிறுவத்தில் இருந்து நான் அப்பொழுது பணியாற்றியிருந்தேன். ஆயருடைய நேரடி கண்காணிப்பின்களே ஏன்னு சொன்னால் ஆயருக்கு அந்த இடத்துக்கு வர அனுமதி இல்லை. அந்த நேரத்தில் இருந்த இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் சந்திரசிறி எங்களுடைய ஆயரோடு மிகவும் முரண்பட்டு கொண்டார். பல விடயங்கள் குறித்து ஆயருடன் முரண்பட்டு கொண்டார். ஆகவே ஆயர் உள்ள வர பல விடயங்களுக்கு அவன் அனுமதிக்கவில்லை. ஏன்னால் ஆயரை அவன் நிறைய விஷயத்தில் சந்தேகப்பட்டார்கள். ஆகவே ஆயரை அவர்கள் முகாமுக்குள்ளே வர அனுமதிக்காதபடியாலே அவர் சார்பாக நாங்கள் பணியாளர்கள் குருக்கள் சிங்களம் பேசக்கூடிய குருக்கள் நாங்கள் கொஞ்சம் பேர் பணியாற்றினோம். அதில் நாங்கள் தான் மெயினாக நின்று வேலைகள் செய்கிறார்கள். ஆகவே ஆயர் ஒரு நாளைக்கு எனக்கு இன்னும் காதுக்குள்ளே நிற்கிறது. ஆயர் முதலாவது குரூப் ஆஃப் பீப்புள் வந்து முடிய சனங்கள் வந்து முடிய வண்ணிலில் வந்து முடிய எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், ஃபாதர் அவங்க கரநாள் சாப்பிட வந்திருக்கிறாங்க ஃபாதர், ஒரு மாடு ஒன்று வெட்டி அவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க ஃபாதர். அப்போ எங்களுக்கு அந்த நேரத்தில் முகாமுக்குள்ளே கதிர்காமர் முகாமுக்குள்ளே வந்திருக்கிறார்கள் யாருன்றே எங்களுக்கு தெரியாத கட்டத்தில் உள்ள போகிற கட்டத்தில் ஆயருடைய முதலாவது இது வந்து, ஃபாதர் நான் உங்களுக்கு இவ்வளோ 100,000 காசு அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் அந்த காசை எடுத்து முதலாவது அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்ல சமைச்சு சாப்பாடு கொடுங்க, நாங்கள் எங்களால் இயலுமான அளவு கரிட்டாசினுடைய உதவியோடு நாங்கள் நிறைய காரியங்கள் ஆயருடைய பேரிலே முகாமில் இருந்தவர்களுக்கு செய்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு 81,000 மக்களுக்கு கரிட்டாஸ் சாப்பாடு கொடுக்கணும். நாங்கள் கிட்டத்தட்ட அந்த பணியை 6 மாதத்துக்கு மேலாக நாங்கள் செய்தோம். நிறைய கஷ்டத்தின் மத்தியிலே குசினி இல்லை, அடுப்பு இல்லை, மழை காற்று அப்படியான விஷயத்துக்குள்ளே நாங்கள் நிறைய பேருக்கு எங்களால் இயலுமான நல்ல நிறைய உதவிகளை செய்யக்கூடிய இருந்தது ஆயர் எடுத்த முயற்சிகள். ஆயருடைய செல்வாக்கு, ஆயருடைய தூரநோக்கு பார்வை, மக்களுக்கு நீங்கள் இப்படி 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 இப்படியெல்லாம் பணி செய்யணும்னு சொல்லி அவர் சொன்ன நிறைய எல்லா காரியங்களும் நாங்கள் அவர் மூலமாக முன்னெடுத்தமே ஒழிய அது எங்களுடைய தனிப்பட்ட பணி இல்லை. எல்லாம் ஆயருடைய மனதில் இருந்த பணிகள் எங்கள் மூலமாக நிறைவேறியது. அந்த அடிப்படையில் ஆயர் வந்து நிறைய தர முகாமுக்கு வந்திருந்தார். சில தடவை அவர் திருப்பி அனுப்பப்பட்டார். ஒரு காலெல்லாம் Zone 5 வந்து ஆயர் உள்ள வாரக்காக 4 மணித்தியாலும் காத்திருந்தார். ஆனால் அவர்கள் அவரை உள்ளே விடவில்லை. 4 மணித்தியாலத்துக்கு பிறகு நீண்ட வாதாட்டங்களுக்கு பிறகு அவர் திரும்பி சென்றார். அதனால் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் உள்ளுக்கிருந்து செய்து கொண்டே இருந்தோம். அந்த அடிப்படையிலே ஆயர் வந்து புலம்பெயர்ந்த இடம்பெயர்ந்த மக்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த அங்கு காயப்பட்டிருந்தவர்கள் அல்லது அங்கு தடுப்பு முகாம்கள் இருக்கக்கூடிய கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து குடும்பங்களை பிரிந்து இருக்கக்கூடியவர்களை ஒன்று சேர்க்கிற விஷயங்கள், அடுத்தது சிறையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் என்று நிறைய விஷயங்களுக்குள்ளே ஆயருடைய பணியும் ஆயருடைய சிந்தனையும் எந்த நேரமும் ஓடிக்கொண்டே இருந்தது. தெளிவாக நாங்கள் பார்த்தோம். அவருடைய சிந்தனையைத்தான் நாங்கள் எங்களுடைய பணிகளிலே மேற்கொண்டோம். மிகவும் பெருமதியான நேரத்தில், அதாவது மிகவும் ஒரு துயரமான செய்தி அனைவரையும் வாட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்,
அவருடைய அனுபவம் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது என்பது தொடர்பில் உம்முடைய உண்மைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருந்தீர்கள். அவருடைய நிறைவேறாத அல்லது அவரிடம் இன்று வரைக்கும் இந்த ஆசை நிறைவேறவில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கம் அவரிடம் இருந்திருக்குமாக இருந்தால் அந்த ஆதங்கம் எதுவாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவருடைய ஆதங்கம் உண்மையாகவே தமிழ் மக்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்கின்றது தான் அவருடைய முதலாவது ஆதங்கம். அதிலேயும் இறுதி யுத்தத்திலே மனித தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட உண்மையான கொடூரங்கள் உலகத்துக்கு தெரிய வேண்டும், அதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்றது தான் அவருடைய முழு மனதான ஆதங்கம். அதுக்கான பணிகளை தான் அவர் மேற்கொண்டிருந்தார். அது சம்பந்தமான விஷயங்களை தான் அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் யாரை சந்தித்தாலும் அது சம்பந்தமான விஷயங்களை அவர் தெளிவாக அணித்தரமாக சாட்சியங்களோடு எடுத்து கூறிக்கொண்டே இருந்தார். அவர் இருந்திருந்தாலும் அதுதான் இப்பயும் செய்திருப்பார். நமக்கு ஒரு பெரிய ஒரு குரலாக இந்த காலங்களிலே அமைந்திருக்கும் என்று சொன்னால், 75 வயதுக்கு பின்பதாக அவர் தன்னையே முழுமையாக இந்த தமிழ் பணிக்காக அர்ப்பணிக்க இருந்தவர். தன்னுடைய வாழ்க்கையின் 75 வருடம் ஆண்டவருடைய சேவையிலே நான் பணியாற்றி இருக்கிறேன், இனி வந்து நான் தனியே தமிழ் மக்களுக்காக மாத்திரம் பணி செய்ய போகிறேன், எவ்வாறு இந்த பணியை செய்ய போகிறேனோ என்கிற ஆதங்கம் அவருக்கு இருந்தாலும் அவர் அந்த விஷயத்திலே திடமாக இருந்தார். தான் செய்ய போகிறேன் என்று சொல்லி இருந்தும் ஆண்டவருடைய திட்டம் அது அவருக்கு கிடைக்கவில்லை. அதனால் எங்களுக்கு நிறைய கவலை. ஆனால் அவருடைய பணியை தொடர்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை, நிறைய பேர் ஆதங்கங்களோடு இருக்கிறார்கள். அவருடைய பணியினாலே உள்வாங்கப்பட்டவர்கள், அவருடைய பணியிலே நிறைய திருப்தியோடு இருக்கிறவர்கள், அந்த பணி தொடர்ந்தும் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஆதங்களோடு இருக்கக்கூடிய குருக்கள் இன்றைக்கு மறை மாவட்டத்திலும் சரி வெளி மறை மாவட்டத்திலும் இருக்கிறார்கள். ஆகவே ஆயர் விட்டு சென்ற பணியை ஏதோ ஒரு வகையிலே தொடருவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த வேளையிலே தமிழ் உங்களுக்கும் நன்றி, அதே வேளையிலே ஆயருக்கு உதவியாக இருந்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிறப்பாக ஆயர் சுகமில்லாமல் வந்த பிறகு ஆயரோடு நிறைய பேர் பயணித்திருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள், வைத்தியர்கள் எல்லா வகையிலும் ஆயருக்கு உதவியாக இருந்த எல்லாருக்கும் நாங்கள் இந்த வேளையில் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். மிகவும் கனதியான நேரத்திலும் கூட எந்த ஒரு சிரமத்தையும் பாராமல் எம்மோடு செவ்வியில் இணைந்து கொண்டு அதாவது ராயப்பு யோசேப்பு ஆண்டகை அவரை நாங்கள் இன்றும் முன்னாள் ஆயர் என்று உச்சரிப்பதற்கோ அல்லது ஓய்வு நிலை ஆயர் என்று உச்சரிப்பதற்கோ ஊடக பரப்பில் எங்களுடைய நாகல் கூட கட்டப்பட்டிருக்கின்றது. ஆயர் என்றுதான் குறிப்பிடுகின்றோம், மன்னார் ஆயர் என்றுதான் தொடர்ந்து குறிப்பிடுகின்றோம். இப்படியான பல பல உண்மையான பல ஆதாரங்களோடு இன்று ஒரு உரிமை குரல் மௌனித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தொடர்பில் அவருடைய நினைவு பகிர்வுகளை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் அருட்தந்தை அவர்களே. நன்றி தமிழ்.